அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி முதல் பாஜக சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு உட்பட்ட திருவாச்சி நீரேற்று நிலையத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழுவினரையும் இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடிய விவசாயிகளையும் அண்ணாமலை நேற்று சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 39 மாதங்களாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் காலதாமதமாக்கி வருகிறது என்றும் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து அமைச்சர்கள் ஆளுக்கு ஒரு பணி நிறைவு சதவீதத்தை கூறி பொதுமக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். அதுமட்டுமன்றி இந்த திட்டத்திற்காக குழாய் அமைக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கான நிதியையும் இதுவரையிலும் வழங்கவில்லை என்றும் என்ன காரணத்திற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க திமுக அரசு கடமைப்பட்டுள்ளது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அணைகள் பாதுகாப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்கே ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார்.